நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜகுமாரர் அர்ஜுனர், கோவிந்தர் கூறியது சரிதான். மகாதேவர் சிவன் சரியான விளக்கத்தை தந்தார். சுயம்பர மண்டபத்தின் போட்டியானது தம் வருகைக்காக காத்திருக்கிறது. இச்சுயம்பரம் சத்திரியர்களுக்கானது. நாமோ அந்தனர் தோற்றத்தில் உள்ளோம். நம்மால் அங்கு செல்ல இயலாது. நாம் அனைவரும் தாயின் ஆணையை ஏற்றுக்கொண்டு இன்று இரவே இவ்விடம் விட்டு புறப்பட்டுச் செல்வது நல்லது. தாம் சுயம்பரத்திற்கு வருவீர்கள் என்றறிவேன். அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவன் விதித்த விதிக்கு எந்த அழைப்பும் தேவையில்லை என்று அன்றே கோவிந்தர் கூறினார். ஏற்பாடுகள் கண்ணை பறிக்கின்றன. திரும்பிய இடமெல்லாம் வண்ணக் கோலங்கள்.
பாலைவனத்தில் பிரபலமாக காணப்படும் நீருக்கு என்ன பெயர் என்று தெரியுமா கர்ணா? அதற்கு கானல் நீர் என்று பெயர். தாம் பாஞ்சாலத்தையும் விரோதமாக எண்ணுகிறீர்கள். விரோதி வலிமையாக விளங்கினால்தான் பெரும் வெற்றி பெருவெற்றியாக கருதப்படும். நீ வீரத்தை பெருமையாக கருதுகிறாய், நான் வெற்றியை பெருமையாக கருதுபவன் கர்ணா. விரோதியை பாராட்டும் மனப்பக்குவம் எனக்கு கிடையாது. ஆனால் நம்முடைய குருதேவரானவர் பாஞ்சால அரசரின் மித்திரராகிவிட்டார். ஆகையால் பாஞ்சாலம் இனி நமது தோழமை தேசம். வேறு இருவர் தோழமையானதால் நாமும் தோழமை பாராட்டுவது மூடத்தனமாகும். நட்பு உருவாகும் வரை அனைவரையும் விரோதியாக காண்பவன்தான் என்னை பொறுத்தவரை அறிவாளியாவான் மருமகனே. சின்றளவும் வந்த துருபதன் நமது எதிரிதான் துரியோதனா. ஒருவேளை அவனுக்கு புத்தி இருந்தால் அஸ்தினாபுரத்தின் நட்புறவு வேண்டுமென்று எண்ணினார். தன்னுடைய புதல்வி திரௌபதியை அவன் உனக்கல்லவா விவாகம் செய்திருக்க வேண்டும். திரௌபதி, உன் கேசத்தை முடிந்துவிட குருமாதா வருகிறார்கள். கேசத்தை முடிந்துவிடும் நிகழ்வு ஏன் நடக்கிறது குருமாதா? ராஜகுமாரி, ஸ்திரீ விவாகம் முடிந்த பிறகு கேசத்தை அவிழ்த்துவிடக்கூடாது. எந்த பெண்ணின் கணவர் வானுலகத்தை அடைகிறாரோ அப்பெண்ணாகப்பட்டவள் கேசத்தை முடியாமல் விடலாம். இத்திவ்ய எண்ணெயால் தமக்கு சிகை அலங்காரம் செய்வேன். தமக்கு வாய்க்கே இருக்கும் கணவர் தமக்கு சூடாமணி சூட்டுவார். தாம் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். என் மனம் கவர்ந்த ஒருவர் சுயம்பரத்திற்கு வர வேண்டும். அவரை கண்டவுடன் என்னுடைய மனம் தன்னில் ஆனந்தம் பொங்க வேண்டும். கவலை கொள்ள தேவையில்லை, பாதுகாப்பான இடம்தான். புதல்வர்களே, காமல்யத்தை விட்டு விலகி வந்தோம் அல்லவா? ஆம் தாயே, வெகு தொலைவு வந்தோம். தாங்கள் சென்று ஓய்வெடுங்கள். இங்கிருந்து வேறு ஊருக்கும் நாம் பயணிக்க வேண்டும். வெகு நாட்களாக நமக்கு ஓய்வும் கிட்டவில்லை. அதோடு வெகு நாட்களாக நாம் நல் உணவும் உண்ணவில்லை. நேமிசாரணம் செல்லும் வழியில் பெரும் கிராமமோ ஊரோ எதுவும் இல்லையா? இல்லை பீமா, அருகில் உள்ள கிராமத்திலேயே பிக்ஷை பெற வேண்டும். நீயும் நகுலனும் தாயோடு இருங்கள், நாங்கள் சென்று ஆவண செய்கிறோம். வேண்டாம் வேண்டாம், தாம் ஐவரும் சென்றால் விரைவாக பிக்ஷை பெற்று திரும்பலாம். ஆனால் மாதா, அதுவரை தாம் தனியாக. நான் எதை கண்டு அஞ்ச வேண்டும்? நான் உள்ளே தாழிட்டுக் கொள்வேன். என்னை பற்றிய கவலையானது தம் ஐவருக்கும் தேவையில்லை. தாம் விரைந்து செல்லுங்கள், விரைவாக திரும்பி வாருங்கள். புறப்படுகிறோம் தாயே.
எவ்வழியாக செல்வது அண்ணா? வடக்கில் இருப்பது காம்பல்யம். அத்திசையில் நாம் செல்ல இயலாது. இத்திசையில் செல்வோம். ஏதேனும் கிராமம் குறுக்கிடும். இக்கிராமத்து வாசிகளும் சுயம்வரம் காண சென்றிருப்பார்களே. அனைவரும் ஏன் சுயம்வரத்திற்கு செல்ல வேண்டும்? நடக்கவிருப்பது ஆடம்பரமான சுயம்வரம் அண்ணா. அதோடு அங்கு வருகை தருபவர்களுக்கு சுவர்ண முத்திரை தானமாக வழங்கப்படுகிறதாம். அப்படி ஒரு தகவல் கிடைத்துள்ளது. பிரஜைகள் தமது ராஜகுமாரியை காண அவசியம் செல்வார்கள் அண்ணா. அந்த ராஜகுமாரியின் அற்புத அழகை கண்டாலே ஒருவருடைய வேதனைகள் எல்லாம் பறந்தோடி போகுமாம். தமது வேதனை துக்கத்தை போக்க பற்பல இளவரசர்கள் அங்கு வந்திருப்பார்கள். வருகை தந்துள்ள இளவரசர்களையும் ராஜகுமாரர்களையும் வரவேற்கிறேன். தாம் அனைவரும் நன்கறிவீர்கள். சத்ரிய வம்சத்து இளவரசர்களுக்கு தேவர்கள் ஒரு திவ்ய பிரசாதத்தை நல்கியுள்ளனர். வானின் முதுகை உரசிய வேள்வித்தியில் அக்னியின் அழகு பிரகாசத்தோடு பவித்திரமான சௌந்தர்யமான அழகு தேவதை ஒருத்தி புவியில் அவதரித்தார். ஒரு ஆலயத்தில் அதன் கோபுர கலசம் மகிமை பெற்றதால் அதுபோல என்னுடைய புதல்வி திரௌபதியும் மகத்துவம் பொருந்தியவள். பாஞ்சாலத்தை ஆளும் இந்த துருபதனின் மகளான பாஞ்சாலி என்னும் திரௌபதியை மனைவியாக அடையக்கூடிய பாக்கியம் அகிலத்தில் தலை சிறந்த ஒருவனுக்கு தான் கிடைக்கப் போகிறது. துருபதனாகிய நான் சத்ரிய அரசர்கள் மற்றும் ராஜகுமாரர்களிடம் ஒன்று வேண்டுகிறேன். தமக்குள் தாம் மறைத்து வைத்திருக்கும் வீரத்தை வெளிப்படுத்த முன்னுக்கு வாருங்கள். யுவராஜன் திருஷ்டத்யூமன் போட்டியை பற்றிய விளக்கம் தருவான். வருகை தந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இவ்விடத்தில் ஒரு அற்புத வில் தருவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண வீரன் எவனும் இதற்கு நான் ஏற்ற இயலாது. மனதில் பூரண நம்பிக்கை கொண்டவனே, இதை தன் வசமாக்கி வீரத்தை வெளிப்படுத்தி இப்போட்டியில் வெல்ல இயலும். சந்தேக ரேகை மனதில் படிந்தால் அவனுக்கு இந்த தனுசின் பாரம் பர்வதத்தை விட அதிகமாகும். இந்த தனுசை ஏந்தி நானேற்ற வேண்டுமானால் ஒருவன் மோகத்தில் இருந்தும் குரோதத்தில் இருந்தும் ஆசையிலிருந்தும் முக்தி பெற்று தனுசை தனதாக்க எண்ணம் கொள்ள வேண்டும்.
வித்தை கற்கும் கல்வி பெரும் குருகுல பாடம் அல்ல. அதுவே வாழ்வென்று ஒருவன் உணர வேண்டும். ராஜகுமாரர்களே, ஆகாயத்தில் சுற்றுகிறதே அந்த மீன், அதன் கண்டே தமது இலக்கு. இந்த நீரில் உள்ள அதனுடைய பிரதிபிம்பம் கண்டு வில்லாளன் அந்த மீனின் கண்ணை கொய்ய வேண்டும். இதை சாதிக்க ஒரு கணையே தரப்படும். நடக்கும் போட்டியில் எந்த ராஜகுமாரர் வெற்றி பெறுகிறாரோ என் அன்பு தங்கை அவர் கழுத்தில் விவாக மாலையை சூட்டுவார். மருமகனே, இயலுமா உன்னால்? இயலாது மாமா. என் தனுர்வித்தையை நான் கற்கவில்லை. அது மட்டுமல்ல, நான் அவமானத்தை சகிக்கும் அளவிற்கு இங்கு எந்த ஸ்திரீயும் உயர்ந்தவள் அல்ல. அன்பு மருமகனே, அன்பு மருமகனே, இதை நான் திரௌபதிக்காக சொல்லவில்லை, பாஞ்சாலத்தோடு கொள்ளவிருக்கும் சம்பந்தத்திற்காக சொல்கிறேன். நீ அனைத்தும் அறிந்தவன். காந்தாரம், அங்கதேசம், அஸ்தினாபுரம் இன்று ஒன்றாகிவிட்டது. பாதி பாஞ்சாலம் அஸ்வத்தாமனுடையது. அவனும் இன்று நம்முடைய விசுவாசி. துருபதனுடைய மீதி பாஞ்சாலமும் நம்முடையதாகிவிட்டால் அதன் பிறகு இந்த அகிலத்தின் சக்கரவர்த்தி நீதான் என்று இந்த உலகம் போற்றும். என்னால் இயலாது மாமா. நடக்க உள்ள இந்த போட்டியில் எவரும் வெல்லப்போவதில்லை. இது சுயம்பரமே அல்ல, அனைத்து அரசர்களையும் அவமானப்படுத்தும் யோசனை. ஒருவேளை உண்மையான வீரனை தேர்ந்தெடுக்க எண்ணியிருந்தால் கதா யுத்தத்திற்கான போட்டியையோ இல்லை, வீர வாள் கொண்டு போரிடும் போட்டியையோ அறிவித்திருப்பார்கள். அரச குலத்தில் பிறந்த எவனாலும் அறிவிக்கப்பட்ட போட்டியில் வெல்ல இயலாது. என்னால் வெல்ல இயலும். இது சுயம்பரத்திற்கான போட்டியாக இல்லாமல் இருந்தால் நான் இதில் பங்கெடுத்திருப்பேன். ஆனால் கர்ணா, நீ நினைத்தால் இப்போதும் இந்த போட்டியில் வெல்ல இயலும். என்னால் இயலாது.
பெரும் ராஜ்யமான பாஞ்சாலத்திற்கு மருமகனாகும் அருகதை என் நண்பன் துரியோதனனைச் சேர்ந்தது. நான் இதற்கு உகந்தவன் அல்ல. ஆனால் நீ பெரும் வெற்றியை உன் நண்பனான துரியோதனனுக்கு வழங்கலாம் அல்லவா? துரியோதனனுக்காக போட்டியில் நீ வெல்ல வேண்டும். திரௌபதி துரியோதனனுக்கு மாலை சூட்ட வேண்டும். அது தர்மச் செயல் அன்று. இன்னொருவரின் மனைவியை வெல்வதற்கு இணையல்லவா? அது உசிதம் அல்லவே. தர்மம், நீ உளறுகிறாய். கங்கை மைந்தன் பீஷ்மன் இதுநாள் வரை அதர்ம வழியில் வாழ்ந்து வருகிறான். ஒருவேளை துரியோதனன் உனக்கு அனுமதி தந்தால் போட்டியில் நீ தாராளமாக பங்கு பெறலாம் கர்ணா. நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன் கர்ணா. என் சார்பாக அக்கன்னிகையை நீ வென்று வா. உத்தரவு மித்திரனே. நான் இப்போட்டியில் பங்கு பெறுவேன்.